ஓகே கேஸ் ஆம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நேற்று நைட் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டு ப்ரைவேட்டில் போட்டுட்டேன். நிறைய பேர் என்ன ப்ரோ அந்த வீடியோ வரலன்னு சொல்லிட்டு மெசேஜ், எதனால் டெலிட் பண்ணிங்கன்னு மெசேஜ். நான் கிளியராக கம்யூனிட்டி போஸ்ட்டே போட்டுட்டேன். இந்த ஒரு ரீசனுக்காக தான் அதை பார்த்தீங்கன்னா நான் ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன்னு. என்ன வீடியோன்னு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது, பிகாஸ் அந்த வீடியோ நான் போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே பார்த்தீங்கன்னா நான் ப்ரைவேட் பண்ணிட்டேன். ஒரு 6000 பேர் 6500 பேர் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க. என்ன வீடியோனா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் பண்ணுறோம். அதில் ஒரு கண்டென்ட்னா இந்த சோஷியல் இஷ்யூஸ், ஒரு விஷயம் நடக்குது அது எனக்கு கொஞ்சம் தப்பாக பட்டுச்சு, இல்லை இது நிறைய பேருக்கு இன்னும் போய் தெரியணும் இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நினைக்கிற விஷயம்லாம் நம்ம சேனலில் எடுத்து நம்ம பேசுவோம். அந்த வகையில் நமக்கு நேற்று காலையில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி திவ்யா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வேணும், ஜஸ்டிஸ் ஃபார் திவ்யா ப்ரோ. இந்த ஹேஷ்டேகே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பெருசாக யாருமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதே இல்லை. இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் நமக்கு ஷேர் பண்ணாங்க. நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மா பார்த்தீங்கன்னா நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு செகண்டு பார்த்தீங்கன்னா அந்த உணர்ச்சிகள் கட்டுப்படுத்துடா இனோவேஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பொங்கிட்டேன். சரி, இது இவ்வளோ ஒரு பெரிய நியூஸு, எதுக்கு நிறைய பேர் இது கவரும் பண்ணலை, நிறைய பேர் இதை பற்றி பேசவே இல்லை. சார் அட்லீஸ்ட் நம்ம சைட்லேருந்து நம்மளாவது ஒரு குரல் கொடுப்போம்னு சொல்லிட்டு நேற்று நைட் நான் சொன்னேன் என்ன நடந்தது அந்த திவ்யா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு. ஸோ அந்த வீடியோ நான் இப்போ திருப்பியும் போட விரும்பலை, பிகாஸ் கண்டிப்பாக நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. எனக்கு நைட்டில் செம்ம கன்ஃபியூஷன், என்னடா இப்படிலாம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அண்ட் இன்னும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா திவ்யா அப்படின்ற ஒரு பொண்ணு பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு பொண்ணு, பட் எனக்கு தெரிஞ்சு ஒரிஜின் கேரளான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு 17 வயசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த பொண்ணுக்கு 17 வயசு கிடையாதுன்றாங்க. அந்த பொண்ணு MBBSலாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. அது உண்மையாக போயா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, பிகாஸ் அது அஃபிஷியலாக வெளியே அந்த நியூஸும் வரல. ஸோ இந்த நான் ஃபஸ்ட்டு ஸ்டோரியை சொல்லிடுறேன். ஸோ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பிரசன்ட் மீடியாக்கிட்டயோ ஒரு மாதர் சங்கத்தை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அழுதுட்டு. என் பொண்ணு 17 வயசுங்க, நான் வீட்டில் இல்லாத டைமில் அருண் அப்படின்னு ஒரு பையன் வீட்டுக்குள்ளே வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு 3 மாதமாக ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மேட்டர்லாம் நீ வெளியே சொன்னனா நான் எல்லாத்தையும் நெட்டில் பப்ளிஷ் பண்ணுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டியிருக்கான் என் பொண்ணை. என் பொண்ணு எங்ககிட்ட சொல்லவே பயப்படுறா, அதனால் எதுவுமே சொல்லலை எங்ககிட்ட. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்ததால் நானே கண்டுபிடிச்சா ரொம்ப உடம்பு சரியெல்லாம் போயிடுச்சு என் பொண்ணுக்கு. கேரளாலேருந்து அவங்க சித்தி வந்திருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் நானும் கேரளா வரேன்னு சொல்லிட்டு என் பொண்ணு கேரளாவுக்கு போயிட்டா. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு கவுன்சிலிங் கிட்டே போகும்போது ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு உங்கள் பொண்ணுக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாங்கள் ரொம்பவே ஷாக் ஆகிட்டோம். அப்போ தான் திவ்யா எல்லாமே எங்ககிட்ட சொன்னான், இந்த மாதிரி ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான், வெளியே சொன்னால் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வெளியே லீக் பண்ணுற மாதிரி அப்படின்னு என்னை மிரட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அந்த பாப்பா சொல்லுவாளாம். அது அவங்க அம்மா அழுதுட்டே பயங்கர எமோஷ்னலாக பேசும்போது, ஆப்வியஸ்லி அது பார்க்கும்போது ஒரு அம்மாவே வந்து உட்காந்து சொல்லும்போது நம்ம அது ரொம்ப லீகலான விஷயமாக தான் நினைப்போம். சரி, இவ்வளோ கொடுமை நடந்திருக்கேடா, இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு, பட் இதுக்கே ஜஸ்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அந்த வகையில் தான் நானும் யோசித்தேன் ஒரு சைடு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டோம், ஆர்கன்ஸ்லாம் ஃபெயிலியூர் ஆகிடுச்சு, என் கண்ணு முன்னாடியே என் பாப்பா இறந்துட்டா, பிளட் வாமிட்லாம் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்திங்கன்னா ஏதோ பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக எமோஷ்னல் ஆச்சு. சரி, இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியல, அந்த பொண்ணு இப்போ இல்லை இறந்துட்டா, பட் அட்லீஸ்ட் ஜஸ்டிஸ் ஆகுது கிடைக்கணும், நம்ம சைடு இந்த சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று இதை பற்றி பேசி நான் அவரை வீடியோ ப்ரைவேட் போட்டுட்டேன். என்ன ரீசனுக்காக ப்ரைவேட் போட்டேன்னா இதுக்கப்புறம் தான் சில வீடியோஸ்லாம் நமக்கு ஃபார்வர்டு வருது. அந்த திவ்யா அப்படின்ற ஒரு பொண்ணு நான் ஃபோட்டோவில் காட்ட விரும்பல, அந்த வீடியோ கூட நான் காட்ட விரும்பல, அது ரொம்ப தப்பு. ஸோ அந்த திவ்யா அப்படின்ற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா மேபி வேறு ஏதோ பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு போல். இது அருண் அப்படின்ற ஒரு பையன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்தான் அப்படின்றதே எனக்கு தெரிஞ்ச ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த பொண்ணும் அந்த பையனும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல். அந்த பொண்ணோட கடைசி வீடியோ பார்த்தீங்கன்னா சம்திங் இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இனிமேல் நீ என்னை பார்க்க வராத சம்திங், ஏதோ அவங்க வீட்டில் அந்த பொண்ணை மிரட்டிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ நீ பண்ணுன்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியம், என் பேரண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம், நீ என்னை பார்க்க வராத, இனிமேல் நம்ம பேசிக்க வேணாம் அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி ரெண்டு பேர் லவ்வில் இருந்திருக்காங்க, அதுதான் உண்மை. பிகாஸ் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ரெண்டு பேர் லவ்வில் இருந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா சில ஆடியோ ரெக்கார்டிங்ஸ்லாம் யூடியூப்லேயே இருக்குது, இந்த பொண்ணும் அந்த பையனும் பேசின சில ஆடியோ ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்குது. ஏன் இப்போ நான் இது வீடியோவை பண்ணுறேன் அப்படின்னா, நேற்று நான் பண்ண ஒரு வீடியோ நான் ப்ரைவேட்டில் போட்டுட்டேன். எதுக்கு நான் ப்ரைவேட்டில் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. அட் த சேம் டைம் ஒரு பொண்ணுக்கு ஒரு தப்பு நடக்குது, ஒரு பையனால் ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் டேகோ இல்லை ஒரு 10-20 பேர் அது ஷேர் பண்ணோங்க அப்படின்னா என்னென்னா நார்மலாகவே ஆட்டோமேட்டிக்காக மக்களோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா போகும், அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தப்பு பண்ணானா இல்லையா எதுவுமே பார்த்திங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருவாங்க.
இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கு. நல்ல வேலை நான் அந்த ஒரு 30 minutes அந்த வீடியோ நான் ப்ரைவேட்டில் போட்டேன், பிகாஸ் இந்த வீடியோஸில் பார்க்கும்போது நானே ஷாக் ஆகிட்டேன், என்னடா இப்படிலாம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த பையன் அருண் அப்படின்ற பையன் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலி சைடு, இந்த பொண்ணோட ஃபேமிலி சைடே லைட்டாக குக் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். அண்டு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவங்க அம்மாவும் சொல்லலை, இது அஃபிஷியலாக வெளியும் வரல, ஜாதி பிரச்சனையால் இந்த காஸ்ட் பிரச்சனையால் அவங்க அம்மாவே அந்த பொண்ணை கொன்னுட்டாங்க, அந்த திவ்யா அப்படின்ற ஒரு பொண்ணை, எங்கே அவங்க மேலே இந்த பழி போயிடுமோன்னு சொல்லிட்டு இந்த பையனை உள்ள கேஸில் கோத்து விட ட்ரை பண்ணுறாங்க. அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப நல்ல பையன், ரெண்டு பேருமே லவ் பண்ணியிருக்காங்க, அந்த லவ் அவங்க வீட்டில் ஒத்துக்கலை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நடந்தது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அந்த சில பேர் சொல்கிறதுல என்னால் கண்டிப்பாக அஃபிஷியலாக ஏற்றுக்க முடியாது, பிகாஸ் இதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும், இதுக்குன்னு ஒரு விசாரணை பண்ணுறதுக்கு சட்டம்லாம் இருக்குது, அவங்களா அதை பார்த்துட்டு ஒரு அஃபிஷியல் நியூஸே பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் போடுவாங்க. பிகாஸ் இது தெரியாமல் நம்மளும் பார்த்திங்கன்னா இந்த பையன் மேலே தப்பு இல்லை, இந்த பொண்ணு மேலே தப்பு இல்லை, அவங்க பேரண்ட்ஸ் மேலே தான் தப்பு இருக்குன்னு சில பேர், அது தெரியாமல் இந்த பொண்ணு மேலே தப்பு இல்லை, அந்த பையன் மேலே தான் தப்பு இருக்குன்னு சில பேர், இல்லை ரெண்டு பேருமே தப்பு இருக்குன்னு சில பேருன்னு நம்மளால் கன்ஃபார்மே பண்ண முடியாது. ஆனால் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க அம்மா பேசுகிறதுல கண்டிப்பாக பொய் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது என்னென்னா, அந்த பொண்ணும் அந்த அருண் அப்படின்ற பையனும் ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருந்திருக்காங்க, அதுதான் எனக்கு பார்த்திங்கன்னா ஷாக்கிங்கான விஷயம். இந்த ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ப்ரெஸ்ஸில் சொல்லியிருந்தாங்க, அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி ஓகே, ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, அந்த பையன் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்ற ஃபைன், பட் அந்த அவங்க அம்மாவோட அந்த வலி, அந்த ஒரு அழுதுட்டு அவங்க பேசுறது, அவங்க பொண்ணு இழந்த ஒரு விஷயம், ரொம்ப சோகமான ஒரு விஷயம்தான். அந்த 17 வயசுன்னு சொல்கிறதும் பார்த்திங்கன்னா பொய்யன்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அதான் சொல்கிற அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் வெளியே வரல. ஸோ நான் நேற்று சொல்லியிருந்தேன், இது இன்னும் நான் கிளியராக தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நான் யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நான் பார்த்த வீடியோஸ் வச்சு தான் இந்த வீடியோ நான் மெயினாக பண்ணுறேன். எப்போவுமே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுன்றது வராதிங்க. இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹேட் அந்த பையன் மேலே தான் காட்டுவாங்க, ஃபார் அன்வான்ட் ரீசன்ஸ். அந்த பொண்ணு மேலே பார்த்திங்கன்னா பழி கம்மியாக தான் போடுவாங்க, பட் ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருந்திருக்காங்க, அது சம்திங் ஏதோ ஒரு ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் அந்த ரெண்டு வீடியோஸ் இருக்குது, அந்த பொண்ணோட அந்த ஒரு கடைசி வீடியோ. ஸோ லெட் சி, எப்படி இருந்தாலும் நியூஸ் சேனல்ஸில் ஒரு 1 or 2 days வந்துடும், வந்ததுக்கப்புறம் நமக்கும் உண்மைன்றது என்ன நடந்ததுன்னு தெரியும், அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இது ட்ரெண்ட் ஆக போகுது இந்த ஹேஷ்டேக். ஆனால் இந்த காலத்துலேயும் இந்த ஜாதிக்காக அவங்க பசங்களையே இந்த மாதிரி கொலை பண்ணுறாங்க, சாவடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இன்னும் கூட இருக்குது அப்படின்னா வாய்ப்பே கிடையாது நம்மளால் டெவலப்பே ஆகிறதுக்கு. அந்த மாதிரி கொடுமையான ஒரு சமுதாயத்தில் நம்மளால் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ரேப்பர் அறிவு ஒரு லைன் ஒன்று பாடி போகிற ஒரு லிரிக்கு, நான் இதை சொல்லுவார், ஜாதி என்றது ஒரு மனநிலை தான், மாற்றிக்கொண்டால் நீ மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆக்சுவலாக சாங்கே சூப்பராக இருக்கும், அது நிறைய லைவ் ஷோஸில் அவர் பாடியிருப்பார் ஸ்டேஜில், செம்ம லைன்ஸ் இருக்கும் அதில். அந்த லைன் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேப்பு, இந்த சைல்டு அப்யூஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பக்காவான சட்டத்தை மட்டும் நம்ம இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வேறு லெவல். ஏன்னா ஒரு ஆப்பை பேன் பண்ண தெரியுது, ஒரு ஆப்பு நமக்கு தேவையில்லைன்னு பேன் பண்ணுறாங்கன்னா, ஒரு பொண்ணு ஒருத்தன் அரேஸ்ட் பண்ணுறான், ஒரு பொண்ணு ஒருத்தன் ரேப் பண்ணிவிட்டு கொலை பண்ணுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்குன்னா, அவனை தூக்கின்னு போய் ஜெயிலில் வச்சுட்டு 3 வேலைக்கு சோறு போட்டு அவனை வளர்க்குறாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குற டைமில் நாங்கள் தூக்கு மாட்டிட்டோம், அவர் செத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு அஃபீஷியலான சட்டம், ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாமல் அந்த பொண்ணை அரேஸ்ட் பண்ணுறதோ டீஸ் பண்ணுறதோ இல்லை லவ் பண்ணுறதோ இல்லை மற்ற அந்த ரேப் பண்ணுறதோ இந்த விஷயம்லாம் ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா உனக்கு கன்ஃபார்மாக மரண தண்டனை தான்டா. இல்லைனா அந்த பொண்ணு சைட்லேருந்து அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்களோ அந்த தண்டனை நாங்கள் கொடுப்போம், இது புது சட்டம்னு இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு நினச்சிங்க, வேறு லெவலில் பார்த்திங்கன்னா இந்த க்ரைம் ரேட்லாம் கம்மியாகும். நான் இந்த கேஸ் பற்றி சொல்லலை, நிறைய கேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமையே நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த ஜஸ்டிஸ் ஃபார் திவ்யான்னு ஒரு ஹேஷ்டேக் இன்ஸ்டாகிராமில் சில பேர் போட்டுட்டு தான் இருக்காங்க, பட் அந்த பையனை பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு குற்றவாளியாக காட்டுறாங்க, பட் எது உண்மைன்னு சொல்கிறது நமக்கு நியூஸ் ஒன்று போதாக தெரியும். பட் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் நடந்துட்டு தான் இருக்குது, சைல்டு அப்யூஸாக இருக்கட்டும், ஏன்னா ரொம்ப வயசானவங்களையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேப் பண்ணுறாங்க. இது எப்போ மாறப்போகுதுன்னு தெரியல, எதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு ரூல் எடுத்துன்னு வரமாட்றாங்க. இன்னொரு கண்ட்ரி நம்ம வெறுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க ஆப்பெலாம் நம்ம பேன் பண்ணுறோம், அந்தளவுக்கு பவர் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இல்லை எத்தனை நாள் ஆகும், அது ஏன் பெருசாக எடுத்துக்க மாட்டுறாங்க. ஒருத்தன் அவ்வளோ தைரியமாக இறங்கி ரேப் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணை கொல்கிறான், அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தைரியம் இருக்கு அவனுக்கு, என்ன பண்ணிவிட்டு போகிறாங்க ஜெயிலில் போடுவாங்க அப்படின்னு ஒரு தைரியம்தான். ஆனால் தூக்கு மாட்டி அவனை சாவடிக்கிறாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து சாவடிக்கிறாங்கன்னு அவர் தெரிஞ்சிச்சுன்னு நினச்சிங்க, இன்னொருத்தன் அந்த மாதிரி செய்யறதுக்கே பயப்படுவான். சிம்பிள்,
சில கண்ட்ரீஸ்லலாம் நம்ம ட்ரக்கர் சொல்லியிருப்பாப்புல, துபாயிலலாம் யாராவது ஒருத்தர் நம்ம டீஸ் பண்ணுறோம் இல்லை நம்மளை யாராவது ஒருத்தர் டீஸ் பண்ணோன்னா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா கிட்டத்தட்ட 50,000 டர்ஹம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைன் போடுவாங்களா. நம்ம ஊர் ரேட்டு படி 1,00,000 ரூபாய் டீஸ் பண்ணதுக்கே, ட்ரோலு டீஸ் பண்ணதுக்கே. அப்போ யோசிச்சு பாருங்கள், சில கண்ட்ரீஸில் ஒரு பொண்ணு அனுமதி இல்லாமல் இந்த மாதிரிலாம் குரங்கு வேலை ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அறுத்து போட்டுடுறாங்க. அந்த மாதிரி ரூல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் எல்லாருக்குமே சேஃபு. இது வெறும் நான் பெண்களுக்கு மட்டும் சொல்லலை, ஈவன் பசங்களும் பார்த்திங்கன்னா நிறையா கஷ்டப்படுறாங்க, வெளியே வராது, அவ்வளோதான் சிம்பிள். பசங்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா அது பெருசாக அப்படியே ரீச் ஆகாது, ஏதோ ஒன்று ரெண்டு தான் வெளியே ஒரு நியூஸு. ஆனால் ஓவராலாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எஸ் ஆப்வியஸ்லி கண்மூடித்தனமாக பார்த்திங்கன்னா அதை நம்பிடுவாங்க, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்காம. அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்களோட மைண்ட் செட்டுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். இந்த திவ்யா ஜஸ்டிஸ் ஃபார் திவ்யா மேட்ரு இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 hour 2 days 3 days நியூஸில் வந்துடும் என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம். பிகாஸ் நான் அதை வீடியோ பார்த்தோன்னே கொஞ்சம் எமோஷ்னலாக நான் ஃபீல் பண்ணிட்டேன், ஐயையோ இந்த மாதிரி நடந்திருக்கேன் இந்த பொண்ணுக்கு, ஹேஷ்டேக்ஸும் பெருசாக இல்லை, பெருசாக ட்ரெண்டாக ஆகலை, நம்ம இதை பற்றி பேசுவோம், தப்பு கிடையாது நம்ம குரல் கொடுக்குறதுல அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசினேன். பட் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் டோட்டலாக நானே கொலாப்ஸ் ஆகிட்டேன். நைட்டில் பற்றி நீ யோசிச்சுட்டே இருந்தேன், ஒருவேளை இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இந்த கேஸே இருக்குது சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் கைஸ். நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ எப்போ ப்ரோ நீங்கள் ட்ரிப்பு கிளம்ப போகிறீங்கன்னு சொல்லிட்டு, நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்குது, ஒயிட் ஹார்ஸ் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது, கூட வரவங்க அவங்களும் அவங்களோட வண்டியை ரெடி பண்ணணும், பட்ஜெட்டை ரெடி பண்ணணும், நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் எஸ் கண்டிப்பாக வரும், ப்ரிப்பரேஷன் வீடியோ வரும், என்னென்ன எடுத்துகிட்டு போகிறனோரும் என்னென்ன புதுசாக வாங்க போகிறேன்னு எல்லாமே பார்த்திங்கன்னா வீடியோஸ் வரும், வராமலாக இருக்கவே இருக்காது. அண்ட் இன்னும் ஒரு 1 hour 2 days ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிப், ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸுக்கு பார்த்திங்கன்னா போகலான்னு இருக்கேன். அண்டு போவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.